கண்வலிக்கான காரணமும் அதற்கான சிகிச்சை முறைகளும் குறித்து டாக்டர் டி நிர்மல் ஃபிரெட்ரிக் அவர்களுடன். டாக்டர் வணக்கம். வணக்கம். கண்கள் வந்து நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த கண்கள்ல என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அதை பத்தி சொல்லுங்க. குறிப்பா கண்ல வலி எதனால ஏற்படுது அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். கண்ல வந்து பலவித நோய்கள் வரும். இந்த கண் வலி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் பொதுவாக பரவலாக காணப்படுகிறது. இது வந்து இந்த சீசனல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இந்த குளிர்காலத்திலே பரவக்கூடிய தொற்று நோய். ஸோ இதுதான் வந்து இந்த மெட்ராஸை அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த மெட்ராஸைன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, இங்கே சென்னையில் இருக்கிற கிங் இன்ஸ்டியூட்டில் தான் நோய்க்கான கிருமியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால இது மெட்ராஸை அப்படின்ட்டு வந்தது. மெட்ராஸை கிருமி வந்து வேற, அது வந்து அடினோ வைரஸ் அப்படின்ற ஒரு வகை வைரஸ் கிருமி வகை. ஆனால் இப்போ பரவலாக காணப்படுற தொற்று நோய் வந்து அந்த அடினோ வைரஸ்லேயே பலவித மாற்றங்கள் உள்ளடக்கிய இன்னொரு வகை வைரஸ் கிருமி. இந்த கண் வலி அப்படின்றது பலவித காரணத்தினால வரும், முக்கியமாக தொற்று நோய் கிருமினால. அது வைரஸ் இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், ஃபங்கஸ் சொல்லக்கூடிய பூஞ்சைக்காலான் வகையா இருக்கலாம். அது தவிர இந்த கிளமைடியா அப்படின்ற ஒரு கிருமி. இந்த நான்கு கிருமிகளால் தான் பொதுவா இந்த நோய் தொற்று பரவுது. ஆனா இப்போ இருக்கிற சீசன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கண் வலி வந்து வைரஸ் கிருமினால வர்றது. இந்த வைரஸ் கிருமி வந்து எளிதில் தொற்று விடக்கூடிய அபாயம் உள்ளது. தொற்றுனா எதன் மூலமா பரவுது டாக்டர்? இந்த பார்த்தாலே பரவுமா எப்படி? இல்ல, இது ஒரு தவறான நம்பிக்கை. பார்த்தாலே வருது அப்படின்னு நிறைய பேர் இந்த சினிமாலாம் கூட கண்ணாடி போட்டுட்டு போறதை காட்டுவாங்க. இந்த கண்ணாடி போடுறது வந்து இந்த கண் கூச்சத்தை தவிர்க்கவும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறதுக்கு தானே தவிர இது பாக்கறதுனால வராது. இது பொதுவா தொற்று நோய் பரவறது வந்து ஒருத்தருக்கு கண் வலி வந்தா அவங்க யூஸ் பண்ண கர்ச்சிஃப், டவல், அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே பரவாது, எதை ஷேர் பண்ணிக்கிறது. ஆர் அந்த மருந்துகள், அவங்க ஒருத்தர் யூஸ் பண்ண மருந்தே இன்னொருத்தர் யூஸ் பண்றது, ஆர் ஒருத்தர் அவங்களுக்கு கண்ணுக்கு மருந்து போட்டுட்டு இன்னொருத்தர் கை குலுக்கிறது, இல்ல பொதுவாக டேபிள் சேர்ல ஒரே இடத்துல யூஸ் பண்ணி அது மூலமா போறது. இது வந்து இந்த ஃபோமைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபோமைட்ஸ் வந்து ஒருத்தரோட கையில இருந்தோ கண்ல இருந்தோ தான் பரவமே தவிர நேரா பாக்கிறதுனால பரவாது. சோ இது தடுக்கிறதும் ஈஸி. ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா அவங்க மத்தவங்களுக்கு வரவாம தடுக்கிறதுக்கு அடிக்கடி கை வாஷ் பண்ணணும். அண்ட் யார் அவங்க கண்ணை தொடுறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு சோப் அண்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிடைக்கக்கூடிய ஸ்டெரிலியம்னு சொல்லுவோம், கை கழுவுறதுக்கு உண்டான ஹேண்ட் வாஷ் சொல்யூஷன்ஸ், அது யூஸ் பண்ணியும் இது தடுக்கலாம். சோ இது தடுக்கிறது ரொம்ப சுலபமான வழிதான். ஒண்ணு வந்து அது எச்சரிக்கையா இருக்கணும், அவங்க தொட்டு பழகின இடம் அப்படி இல்லை, தொட்டு யூஸ் பண்ண பொருட்களை திருப்பி இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. இது பண்ணாலே 90% நோயை தவிர்த்தரலாம். இப்ப இந்த கண் வலி வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் பார்வையில்? சோ கண் வலியோட அறிகுறி என்னன்னா, முதல்ல கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும், கண்ணு செவந்து காணப்படும், கண்ணு இமை வீக்கம் வரும். அண்டு கண்ணு செவந்து காணப்படுறது இதான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியறது. அது தவிர உள்ள வந்து ஒரு ஃபாரின் பாடி சென்சேஷன் சொல்லுவோம், உள்ள ஏதோ மணல் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இந்த மேல் தோல் கண்ணில் இருக்கிற இந்த வெள்ளை ஜவ்வு கன்ஜங்டைவான்னு சொல்லுவோம், இந்த கன்ஜங்டைவா புண்ணாகிறதுனால அந்த ரா சர்ஃபேஸ் கொஞ்சம் வலி இருக்கும், ஊறுத்தல் இருக்கும். சோ இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு காய்ச்சல், ஒரு லேசான உடல் சோர்வு, தொண்டை வலி அந்த மாதிரி இருக்கலாம். இது பொதுவான. இந்த டைம்ல வந்து கண்ணை கவனிச்சோம் அப்படின்னா சில மருந்துகள்ல அந்த நோயோட தாக்கத்தை குறைக்கலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கண்ணு செவந்து போச்சு அப்படின்னா இந்த கடையில கிடைக்கக்கூடிய டியூப் மருந்து இல்ல இன்னொருத்தர் யூஸ் பண்ண மருந்து போட்டு அதை இன்னும் ஜாஸ்தி பண்றாங்க. இந்த நோயை வந்து தவிர்க்கலாம் ஈஸியா, ஆனா வந்த பிறகு அதுக்கான பாதுகாப்பு சிலது எடுத்துக்கும். நோய் வந்துடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா பரவிடும், பள்ளி செல்லும் குழந்தைங்களுக்கு. சோ அந்த நோய் வந்ததுன்னா மத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்கு இந்த குழந்தைங்கள ஒரு 3 அல்லது 4 நாள் இந்த நோயோட வீரியம் குறையிற வரை வீட்டுல வச்சிருக்கிறது அவசியம். பெரியவங்களும் அதே மாதிரி வேலைக்கு செல்வதை தவிர்க்கணும். இல்லைன்னா என்னன்னா ஒரு க்ளோஸ் அட்மாஸ்பியர் எளிதில் பரவக்கூடிய தாக்கம் உள்ளது. எத்தனை நாளைக்கு இந்த தாக்கம் இருக்கு டாக்டர்? பொதுவாக 7-10 நாள் ஒவ்வொருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது. இப்போ சக்கர நோயாளிங்க, கொஞ்சம் வயசானவங்க இல்ல குழந்தைங்க, இவங்களுக்கு இந்த நோய் தொற்று எளிதில் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த நோயோட தாக்கமும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏற்கனவே இந்த நோய் பரவி பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சில நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் குணமாகலாம். பட் பொதுவாக 7-10 நாள்
அண்ட் இப்போ இந்த சீசன்ல வரக்கூடிய வைரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, 3-4 வாரம் ஆகுது குறையறதுக்கு. இந்த இதுல வந்து என்னன்னா வெறும் இந்த வெள்ளை ஜவ்வு கன்ஜங்டிவா மட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடியது 100 பேருக்கு வந்ததுன்னா அதுல ஒரு 20-30% பேருக்கு கருவிழியும் பாதிக்கலாம். இது வந்து கெரட்டோ கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருவிழி பாதிச்சதுன்னா அது ஆறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எப்படி இருந்தாலும் வைத்தியம் ஒண்ணுதான், இதுக்கான முழுமையான வைத்தியம் வந்து அடிக்குவேட் ரெஸ்ட் அண்ட் நல்ல காத்தோட்டமான இடத்துல இருக்கிறது. மூணாவது, இதுக்கு சில அந்த நோய் தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கு சில மருந்துகள் இருக்கு, அது தொடர்ச்சியா ஒரு கண் மருத்துவரை அணுகி அதற்கான மருந்துகள் வாங்கி அதை தொடர்ச்சியா யூஸ் பண்ணணும். நாலாவது லூப்ரிகேஷன் சொல்லுவோம். ஸோ லூப்ரிகேஷன் கண்ணில் இந்த இயற்கையா வரக்கூடிய நீர் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி சமயத்தில் கண் மருத்துவரை அணுகி அவர் கொடுக்குற மருந்துகளையும் போட்டுக்கணும். அண்ட் முக்கியமானது இந்த ஹேண்ட் ஹைஜீன் அண்ட் லிட் ஹைஜீன். ஹேண்ட் ஹைஜீன்னா கையை அடிக்கடி இப்போ கண்ணை தொட்டுட்டு அந்த கை உடனே சோப் அண்ட் வாட்டரில் வாஷ் பண்ணணும். லிட் ஹைஜீன்றது கண் இமைகளையும், கண்ணில் இந்த நோய் வந்ததுன்னா கண்ணில் நிறைய அழுக்கு சேரும், இந்த அழுக்கு வந்து சேர்றது ஒரு சுத்தமான பஞ்சு வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ தொடச்சிட்டு இருக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த நோய் பரவாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் வர்ற இந்த நோய் வந்து ஒரு 4-5 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க, எதனால அது? இப்ப இருக்கிற வைரஸ் கிருமி வந்து என்ன உள்ள ஒரு மெம்பரேன், ஒரு ஜவ்வு, ஒரு கூடுதலான ஒரு ஜவ்வு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஜவ்வு ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு இமை தொடர்ந்து வீக்கமா இருக்கும். இது எல்லாருக்கும் வராது, 30-30% பேருக்கு வரும். இந்த ஜவ்வு வந்து திரும்பி பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது தோல் வரும். ஸோ முன்னாடிலாம் இந்த வைரஸ் இது ஒரு அம்மா வகை சேர்ந்தது, இந்த அம்மை வகைன்னா மேல் தோல் கொட்டிட்டு புது தோல் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வர நோயாளிகள் கவனமா இருக்கணும். ரெண்டாவது, இது எல்லாத்துலேயுமே இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இந்த பிரைமரி இன்ஃபெக்ஷன்னா முதல் தொற்று வந்து வைரஸ் கிருமினால வராது. செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இரண்டாவது தொற்று பாக்டீரியா என்ற ஒரு தொற்று நோய். ஸோ ஏன் அப்படின்னா ஏற்கனவே வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அப்போ வந்து வெளியில இருக்கிற பாக்டீரியானால கண்ணில் அழுக்கு சேர்றது, கண் ஒட்டிக்கிறது அண்ட் இந்த கண்ட தோல் ஃபார்ம் பண்றது, இந்த மாதிரி கூடுதல் பாதிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நோயாளிகளுக்கு தான் 4-6 வாரம் ஆகும். ஸோ அவங்களுமே வந்து இதை ஒழுங்காக கவனிச்சிட்டா அந்த நோய் வீரியத்திலிருந்து தவிர்க்கலாம். இந்த நோய் பாதிக்கப்பட்ட காலத்தில் அதிக நாட்கள் இருந்தாக்கம் கருவெளி பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கருவெளி பாதிச்சாக்கம் கண் பார்வை வந்து பாதிக்குமா பாதிக்கப்படாதா? கருவெளி பாதித்தவர்களுக்கு சிறிது பார்வை குறைபாடு ஏற்படலாம். ஆனா இப்போ அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கான நவீன சிகிச்சை முறைகள் உள்ளது, மருந்துகள் உள்ளது, இதெல்லாம் போட்டு அது நோயோட தாக்கத்தை கண்டிப்பா குறைச்சிடலாம். ஸோ பார்வை இழப்பு வந்து இது நிரந்தரமானதல்ல, இது ஒரு தற்காலிகமான பார்வை இழப்பு. 95% பேர் திருப்பி முழு பார்வை அடைஞ்சிடுவாங்க. ஸோ இது பயப்பட வேண்டியதில்லை, பட் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு நோய். அந்த கன்ஜெக்டிவிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் சொன்னீங்க, அது என்ன டாக்டர்? கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்றது இந்த கண் அழற்சி நோய். இது பொதுவான ஒரு சொல், கண்ண கருவிழியை சுத்தி இருக்கிற வெள்ள சதை பாதிக்கப்படுறது. ஸோ இது இந்த மெட்ராஸ் ஐல அந்த தோல் தான் பாதிக்கப்படுது. ஸோ அதனாலதான் இது வந்து வைரல் கன்ஜெக்டிவைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ்ல பல வகை இருக்கு. இந்த அடிப்பட்டா சில பேருக்கு வரும், கெமிக்கல் இந்த பர்ஃபியூம் ஸ்ப்ரே இதெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க இல்ல மேல் தோல்ல அலர்ஜி வர்றவங்க, பவுடர்ஸ் காஸ்மெட்டிக் அலர்ஜி, அந்த மாதிரி நோயாளிகளுக்கு இந்த கன்ஜங்டிவைட்டிஸ் வரலாம். ஸோ இது வந்து வைரஸ் நோய் தவிர உள்ள மற்ற காரணங்கள். இந்த கண்மை போடுறதால வந்து இது பாதிப்பு இருக்குமா டாக்டர்? இந்த காஸ்மெட்டிக் ஷேர் பண்றதுனால வரும். பொதுவாக இந்த காஸ்மெட்டிக் அவங்களே யூஸ் பண்றதுன்னா இந்த அலர்ஜியோ இல்ல இந்த தொற்று நோயோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ காஸ்மெட்டிக் யூஸ் பண்றவங்க இந்த அலர்ஜியும் இந்த ஷேரிங் ஆஃப் காஸ்மெட்டிக்கும் தவிர்க்கிறது நல்லது. இது தவிர அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ்னு ஒன்று, அதுவும் சீசனல் தான். வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு நிறைய வரும், ஆறு இந்த பூ பூக்கும் சமயத்தில் மகரந்த சேர்க்கையினால வரும். ஸோ இது எல்லாமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம். ஸோ அலர்ஜி ப்ரோன் சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி அல்லது ஒவ்வாமை வரத்துக்கான வாய்ப்பு மரபு ரீதியாகவே ஜாஸ்தி. ஸோ அந்த வகை குழந்தைங்க அந்த சீசனுக்கு முதல்லயே டாக்டர் அணுகி அதுக்கான சில மருந்துகள் எடுத்துக்கிட்டா அது முழுக்கவே வர்றதை குறைச்சிடலாம். இந்த கண் வலி இருக்கிற நேரத்தில் கண் வந்து சிவப்பா இருக்க என்ன காரணம்? அதுதான், இந்த சிவப்பா இருக்கிறது இந்த நோயோட ஒரு அறிகுறி. இந்த நோய் வரும்பொழுது இது ரெண்டு காரணம், ஒன்னு நிறைய தேய்ச்சிடுறது மக்களுக்கு வந்து அது கண் நோய் அப்படின்னு, அது ஆரம்ப கருவில அது கண் வலி தான் அப்படின்றது தெரியாது. அப்போ தேய்ச்சிடும்போது என்ன ஆகுது, வெளியில இருக்கிற இந்த தோல் வந்து ரஃப் ஆயிட்டு, ஸோ அதனால ஒரு உள்ள ஏதோ உறுத்தல் இருக்கு
உள்ள ஏதோ பொருள் இருக்கு, ஃபாரின் பாடி சென்சிங் இருக்கு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கை எடுத்துட்டு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இல்ல தண்ணியில வாஷ் பண்ணுவாங்க, அப்படி இல்ல அவங்களே வந்து ரப் பண்ணா போயிடும் அப்படின்ட்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த வைரஸ் தொற்று நோய் அந்த வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்தும். சோ இந்த மாதிரி எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. சோ எப்பவுமே வந்து கண்ணு சிவந்து காணப்பட்டாலோ இந்த மாதிரி உள்ள உறுத்தல் இருக்கு அப்படின்னாலும் ஒரு முறையான கண் மருத்துவரை அணுகி அது இந்த தொற்று நோய்க்கான ஆரம்ப அறிகுறியா என்னன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை படுத்தணும். சிவந்து போறது இந்த நோய் கண் அழற்சின்னு சொல்லுவோம், அதுக்கான ஒரு அறிகுறி. சோ சிவந்து போறதுன்னா அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த இடம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அதிகமா ரத்த ஓட்டம் போகுது, அது உடம்பு ஒரு ஆறுறது ஒரு பகுதி. சரி டாக்டர், நீங்க சொல்ற கண் வழியால பாதிக்கப்பட்டவங்க அது குணமானதுக்கு அப்புறம் எப்படி பாதுகாப்பா இருந்தாங்க பத்தி சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 வாரம் ஆகும் முழுமையா குணம் அடைது. சோ இவங்க ஏற்கனவே சில மருந்துகள் மருத்துவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை தொடர்ச்சியா அந்த காலகட்டத்தில் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி குறையிற வரை போடுவாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஆன்டிபயோட்டிக் சொல்லக்கூடிய தொற்று நோய்க்கான மருந்து எல்லாமே முழுமையான காலகட்டத்துக்கு எடுத்துக்கணும். அது 14 நாளோ இல்ல 21 நாளோ சொல்லணும் அப்படின்னா அந்த 2 அல்லது 3 வாரம் தொடர்ச்சியா உபயோகப்படுத்தணும். இது திரும்ப அந்த நோய் வராமல் இருக்கிறது இது ஒரு அவசியமான ஒன்று. ரெண்டாவது, இந்த தொற்று நோய் வந்த பிறகு கண்ணில் இயற்கையா இருக்க நீர் வந்து குறைஞ்சு காணப்படும். சோ அதுக்காக கூடுதலா சில லூப்ரிகேஷன் மருந்துகள், கண்ணோட இயற்கை நீர் இல்லாததுனால செயற்கை கண்ணீர் மருந்துகள் இருக்கு, அது எடுத்துக்கணும். இது வந்து நோய் தாக்கத்தை குறைக்கும், அண்ட் அந்த ஹீலிங் சொல்லுவோம், நோய் ஆடுற தன்மையும் இம்ப்ரூவ் பண்ணும். மூணாவது முக்கியமானது, அவங்க யூஸ் பண்ண பொருள் கர்ச்சிஃப் டவல் இந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்தின எல்லாத்தையும் சுடுதண்ணில வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணும். இல்லனா அந்த வைரஸ் வந்து அந்த துணிகள் மூலமா மற்றவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு உண்டு.